இப்போ சார், ஜோதிட பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தினசரி நம்ம தொலைக்காட்சியிலலாம் பார்க்குறோம், ராசி பலன்னு தினமும் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி பார்த்தா கன்னி, வெற்றி, கும்பம், கோபம் அப்படின்னு தான் இருக்கும். இது ஒரு பொதுவான பலன். வருஷம் ஆரம்பத்தில் இந்த குரு பயிற்சி காலங்கள்லாம் வந்து நட்சத்திர பலன் சொல்லுவாங்க, இந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த பலன் காமனாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஏஎல்பி முறையில் மட்டும்தான் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன் சொல்கிறீங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம்னு சொல்கிறீங்க. அதாவது பிறக்கும்பொழுது அவருக்கு ஒரு லக்னம் இருந்தால் ஏஎல்பி லக்னம், இப்போதைக்கு அவருக்கு என்ன லக்னம் போகிறது தான் ஏஎல்பி லக்னம், அப்படிதானே சார்? ஸோ அதை பற்றியான பலன் சொல்கிறீங்க. எதுக்காக இந்த லக்னத்துக்கான பலனை சொல்கிறீங்க நீங்கள்? இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. நீங்க அச்சய லக்னம், அச்சய ராசின்னு ஒண்ணு இருக்கு. அச்சய ராசிங்கிறது என்னன்னா, நீ பிறக்கும் போது கன்னி ராசியில பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு ராகுதசை நடந்தா இன்றைய ராசி வந்து அச்சய ராசி, துலாம் ராசி தான் இயங்கும். ராசியும் மாறும், ராசியும் மாறும், ராசியும் மாறும். ராசி மாறும்போது தான் இன்னைக்கு என்ன உங்களுடைய மன இயல்புகளை, உங்களுடைய மன ஓட்டங்களை யார் பார்க்குறா அப்படிங்கிறது தான் அச்சய ராசி. உங்களுடைய உடல் இயக்கம் யாரு இயக்குறா அப்படிங்கிறது தான் அச்சய லக்னம். இந்த உடலுக்கும் இந்த மனசுக்கும் பொருத்தம் பார்த்தோம்னாலே, அச்சய லக்னம் அச்சய ராசி பொருத்தம் பார்த்தாலே ஒரு மனிதனுடைய வெற்றி இருக்கா இல்லையா, எவ்வளோ தூரம் வெற்றி அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்ல முடியும். அச்சய லக்னத்திற்கு இந்த உடம்பு நல்லா இருக்காங்க, உடம்பு வலிக்குதாங்க, உடம்பு மேலே வந்து உடம்புல ஏதாச்சும் ஜுரம் வருதா, இல்லை வந்து கை கால் வலிக்குதா, காலில் வலிக்குதா அப்படிங்கிறது வந்து அச்சய லக்னம். இல்லை சார், எனக்கு தலையில் ஒரு ரொம்ப நாளாகவே மனசுக்குள்ள ஒரு குருன்னு ஒரு எண்ணம் ஓடுது சார், மனசுக்குள்ள ஒரு பதட்டமாக இருக்குது சார், இல்லை பயமாக இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் கோபமாக இருக்குது சார், பொறாமையாக இருக்குது சார், இதெல்லாம் எண்ண ஓட்டங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் காரம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் பலமாக இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி உதாரணமாக வந்து மிருக சீசன் சித்திரை வீட்டத்தில் போதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அன்னைக்கு வந்து காரம் அதிகமாக சாப்பிட்ருவீங்க. காரம் அதிகமாக சாப்பிட்ட உடனே என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி அவனாச்சும் ரெண்டு திட்டு திட்டனியா, கோபம் அதிகமாகும். அதுவே அன்னைக்கு வந்து தயிர் சாதம் சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் சாந்தமாக போவோம், சாந்தமாக போவோம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிலி நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் போனீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் நீங்கள் தயிர் சாதம் சாப்பிடுவீங்க. என்னப்பா அவனை போய் ஒரு புள்ள பூச்சி போய் நம்ம எப்போ பேசுவான்னு, அவன் பழைச்சிட்டு போகிறான் விடு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா. அந்த உணவுகள் வந்து மிக முக்கியமாக, ஸோ அந்த உணவு உபாதைகள் வர்றது கூட அந்த நட்சத்திரத்துக்கு மாறி நம்ம உணவு சாப்பிட்றதுனால தான் வருமா? நீங்கள் வந்து அதுதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான உணவுகள் வந்து அது சரியாக தான் கேட்கும், நாக்கு கேட்கும், சில நேரங்களில் கேட்கும். அதுக்காக உரப்பே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லாது, ஒரு இனிப்பே சாப்பிடணும்னு சொல்லாது. இனிப்பை சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மதம் மதன் இருக்கும், இனிப்பை சாப்பிடலாம். இப்போ சுக்கரன் நல்லா இருக்கு, ஒன்றும் இல்லை, 6-8-10 பண்ணல சுக்கரன் இருக்குன்னு வச்சுங்களேன், 10 சுக்கரன் இருக்கு, இனிப்பை சாப்பிட்டேன், இன்னைக்கு போவேன், நாளைக்கு போகலாம், ஏன் இன்னைக்கு, இந்த மாதிரி. அப்போ உடலுடைய இயக்கங்களை வைத்து மன இயக்கங்களை கட்டுப்படுத்தும், மனதோட இயக்கங்கள். நம்ம ஒரு படம் பார்க்குறோம், நல்ல படமாக பார்க்குறோம், அப்போ அது வந்து மனதோட சம்மந்தப்பட்டது, அது உடலுக்கு வேலை கிடையாது. நம்ம போய் தியேட்டரில் உட்காந்துறோம், இப்படி பார்க்குறோம், அந்த பார்வை என்ன பண்ணுது, சந்தோஷமாக கண் என்ன பண்ணுது, பார்க்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கண் பார்வை என்னோட மூளைக்கு நிறைய கண்ட்ரோலை கொடுக்குது. அங்கே அங்கே அடிக்கிற மாதிரி இருக்கும் அடிப்பான், அவங்க கோபப்படுற மாதிரி இருக்கும் கோபப்படுவோம். அப்போ என்னென்னா, அது வந்து உடலோட இயக்கங்களை மனம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கை தட்டுவீங்க, பாராட்டுவீங்க, நன்றி சொல்வீங்க, அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ணணும், சந்தோஷமாக நம்மளை பாராட்டிட்டாருங்க, சந்தோஷப்பட்டார். இந்த உடலையும் மனசையும் நீங்கள் கரெக்டாக வாழ, அதாவது அந்த உன்னிப்பை கவனிச்சிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் நிறைய சிறப்பாக இருக்கும். இதை தான் நாங்கள் சொல்கிறோம் அச்சய லக்ன பதவியில், உடலையும் பார்க்கணும், மனசையும் பார்க்கணும், அச்சய லக்னத்தையும் பார்க்கணும், அச்சய ராசியும் ராசியும் பார்க்கணும். ஏஎல்பி ஏஆர் இதில் நட்சத்திரத்தை பார்க்க தேவையில்லை, இருக்கு. அதுதான் நாங்கள் அச்சய லக்னம் அச்சய ராசின்னு சொல்றது, ஏ அந்த நட்சத்திரங்கள் தான். இப்போ நீங்கள் சொல்றது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அந்த பட்சி சாஸ்திரம் மாதிரி வருது, ஏன்னா அதில் தான் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் இதுக்கு மாதிரி சொல்லுவாங்களே, அது முக்கியத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. இல்லை கிடையாது, இது முழுக்க முழுக்க உங்களுடைய ஜாதகம் தொடர்பான, நீங்கள் பிறந்த நேரத்தில். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் சரி, நீங்கள் உதாரணமாக நான் வீட்டை மாற்றினா சந்தோஷமாக இருப்பேன், பேரை மாற்றினா சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறீங்கன்னு வச்சு உதாரணம் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு பேரை மாற்றிட்டோம், இப்போ வந்து பொதுவுடைய மூர்த்தி அப்படிங்கிற பேரை மாற்றியாச்சு, 30 பேரை மாற்றியாச்சு, 30 நல்லா இருந்தேன், 31 நான் நல்லா இல்லை, அதே பொதுவுடைய மூர்த்தி தான். அந்த காலகட்டத்தில் இடத்துல தான் நம்ம ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் நிற்கிறது. ஐயோ இங்கே வாங்க, எங்கே எடுத்தாலும் நீங்கள் பிறந்த நேரம் ஜாதகம் லக்னம் கண்டிப்பாக பேசுவோம். இன்றைய லக்னம் அதை ஏஎல்பி லக்னத்தை எடுத்துங்க, இன்றைய ராசி அச்சய ராசிங்கிறத ஏஆர்பின்னு எடுத்துங்க. வாழ்க்கையில் எந்த வீட்டில் இருக்கீங்க, என்ன பேரில் இருக்கீங்க, உங்களுக்கு யோகம் உண்டா அவயோகம் உண்டா அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் தெளிவாக சொல்லுவோம். நீ கடைசியாக கேட்ட கேள்வி இந்த குரு பெயர்ச்சியை பற்றி நீ கேட்டீங்க, இதெல்லாம் பார்க்கணும் அப்படிமானா இன்றைய ராசி, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தசாபதி தெரியுங்க, ஒவ்வொருத்தரும் தசாபதி தெரியும், எனக்கு குருதசை நடக்குது, எனக்கு சுக்கரதசை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குருதசை நடந்தால் குருவோட நட்சத்திரம், உணர் புசம் விசாகம் போராட்டாத நட்சத்திரம் தான் உங்கள் அச்சய ராசி, அவ்வளோதான். அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி அவ்வளோதான். குரு பெயர்ச்சி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க சார். இப்போ குரு பெயர்ச்சிக்கு வந்து ஜென்ம ராசி ஜென்ம லக்னத்துக்கு ராசிக்கு பலன் பார்ப்போம்,
அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், லக்கணத்துக்கு 12 குரு இருக்குது, சுப விரயத்தை பண்ணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்கணத்தில் பிறந்திருப்பார், 3 குரு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் என்ன சொல்லுவோம், அவருக்கு இன்றைக்கி லக்கணம் வந்து மேஷ லக்கணம், 12 குரு இருக்கியோ, யோ சுப விரயத்தை பண்ணும், கல்யாணம் பண்ணுற நேரம் இருக்குது, நல்லா பண்ணியாம. அப்போ ராசி இருக்குது அவருக்கு, பார்த்தீங்கன்னா அவருக்கு ராசி வந்து மீன ராசி வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி, 12 குரு இருக்குது அப்படிம்பாரு. நாங்கள் என்ன சொல்லுவோம், உங்களுக்கு மேசராசி இல்லையா, நீங்கள் நடக்கக்கூடிய தசை சந்திர தசை ரோஹிணி நட்சத்திரம், அதை விட்டு நீங்கள் குரு 11 இருக்குது, யோகத்தை பண்ணும், 8-11 கூட 8-11 இருக்கார், யோகத்தை கொடுப்பாரு, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திடீர் யோகம் உண்டு, இந்த நேரத்தில் கல்யாணத்தை பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்காட்டி நடக்கிறதே சொல்லிடுவீங்க. அதாவது இன்றைக்கு அந்த லக்கணத்தையும் ராசியும் வச்சுக்கிட்டு இன்றைய லக்கணம், உடனே நம்ம அதை பார்த்தோம்னா அது வந்து குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, நாங்கள் அதை சொல்கிறோம், எல்லாருமே சொல்லுவாங்க. அதை இப்போ வந்தோடனே சொன்னீங்க சார், நம்ம கேமராமேன் வந்தோடனே வந்து அவரை பற்றி கேட்டுட்டு இருந்தோம், அவரை பற்றி கணிச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க, போன மாதம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஏசி ரிப்பேர் ஆகிருக்கணுமே அப்படின்னு கேட்டீங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி ரிப்பேர் ஆகுறது வரைக்கும் இதில் ஏஎல்பியில் சொல்ல முடியுமா? எல்லா செலவினங்கள் தானே அது, ஏதாவது ஒரு நட்சத்திர பாதம் போகுது இல்லை, அது பர்டிகுலராக எப்படி எலக்ட்ரானிக் ஐட்டம் ஏதாவது செலவு கொடுக்கும். இப்போ 108 நட்சத்திர பாதத்துக்கும் நாங்கள் இந்தந்த விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து உதாரணமாக வந்து அஸ்த நட்சத்திரம் 3 பாதம் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா ஏல்பியில் அவருக்கு ஏசி ரிப்பேர் ஆகிருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இல்லை நீங்கள் வந்து ஒயரிங் எது மாற்றுறீங்களான்னு அடுத்த கேள்வி கேட்போம். அப்படி கேட்கும்போது இல்லை சார் ஒயரிங் இல்லை சார், இல்லையே ஒன்று டிவி வாஷிங் மிஷின் இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஏசி, இது நாளில் ஒன்று மாற்றிருக்கணும் இல்லை உடஞ்சிருக்கணும் இல்லை உடைச்சிருப்பாங்க, புதுசாக கூட வாங்கியிருக்கணும். ஆமாம் ஆமாம், அது கண்டிப்பாக உண்டு அப்படின்போம். ஆமாம், இல்லை ஒன்று மாற்றிருக்கணும் இல்லை புதுசாக ஒன்று வாங்கியிருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக வாங்கினா சார், அதை சொல்லிடுவாங்க. நான் மட்டும் கிடையாது, இல்லை நீங்கள் கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க, அதை நான் மட்டும் சொல்லக்கூடாது. ஏதோ நம்ம வந்து கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொன்ன மாதிரி இந்த பயிற்சி பெற்றவங்க எல்லாருமே சொல்லலாம். அது அப்போதான் ஒருத்தர் சார் நம்ம நண்பர் வந்தார்ல சத்யநாராயணன், அவர்கிட்ட வந்து நான் என்ன சொன்னேன், ஒரே ஒரு நட்சத்திர பாதம் சொன்னேன், உங்களுக்கு முன்னாடி தான் சொன்னது கூட, அஸ்த நட்சத்திரம் 3 பாதம் என்ன பிரச்சனை இருந்திருக்கும், ஆமாம் ஏசி சம்மந்தப்பட்டது எவ்வளோ செலவாயிருக்கும் சொன்னார், அவங்க ஏசிக்கு செலவாயிருக்கும் அப்படின்னாரு, எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்னா 20,000 செலவாயிருக்குனாரு, அவங்க சொல்கிறாங்க 16,000 அப்படின்னாங்க, அது அதோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது ஒரு சொல்லும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்கவுங்க பழம், அதாவது இது கொஞ்சம் அவங்க டீப்பாக படிக்கிறாங்க, அதை ஆய்வு பண்ணுறாங்க. அவர் 25 வருஷம் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தவர் அவர், அதுதான் பெரிய விஷயம். இப்போ சார் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுவும் வந்து அந்த பயிற்சி வகுப்பு கூட காலையில் 4:30-4:00 தான் அந்த பயிற்சி வகுப்பு கொடுக்குறீங்க. முக்கியமாக வந்து சொல்லுவாங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கற்றுக்கிட்டா நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்பாங்க. ஸோ இப்போ எத்தனை பேர் சார் இது வரைக்கும் உங்ககிட்ட பயிற்சி பெற்றிருக்காங்க, இதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களா இந்த முறைக்கு? முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்படி தான் சொன்னாங்க, விடிய காலம் 4:30 யார் வருவா அப்படின்னு கேட்டாங்க, வந்தால் வரட்டும் நான் அப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னல. நான் என்ன, நம்மளோட விஷயம் ஜோதிடங்கிறது ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு கலையாக இருக்குது. அப்போ அழகாக வந்து 4:30 எழுந்திருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 4:30 வருவாங்க. முடியாதுங்கிறவங்க எனக்கு மேல் வலிக்குதுங்க, நான் தூக்கத்தில் எழுந்திருக்க மாட்டாங்க, அப்புறம் எதுக்கு ஜோதிடத்துக்கு வர்றா, வர வேண்டாமே. அங்கேயே ஒரு உடலுடைய சுகத்தை அங்கே தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே ஜோதிடம் கற்றுக்கணும் தேவையில்லை அப்படின்றதான் நான் அதை முன்னாடியே முடிவு பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மேற்பட்ட ஜோதிட நண்பர்கள் வந்து கற்றுக்கிட்டாங்க, அது ஆர்வம் நிறைய இருக்கு, இப்பயே 300 பேர் தாண்டி படிக்கிறாங்க. இது மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள் நீங்க பயிற்சி கொடுத்துருங்க, வேற என்னென்ன மாதிரி கட்டமைப்புகள்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த புத்தகம் தான், புத்தகத்தை படிங்க, உங்களுக்கு அது எதாவது புரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பிறகு சாப்பிட்டு. எத்தனை புத்தகங்கள் சார் எழுதிருக்கீங்க? இப்போ 3 புத்தகம் வெளியே வந்திருக்கு, 4-5 வெளியே, எல்லாமே இந்த அட்சயலக்னத்தை பத்தி, அட்சயலக்னம் பத்தி பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, இப்போ 4-5 வெளியில வருது. இப்போ பயிற்சி எடுக்காம புத்தகத்தை படிச்சா கூட புரியும், போதும் அது படித்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது சாஃப்ட்வேர் ஏதாவது டவுன்லோட், ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஏஎல்பி, கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தாலே அவங்களுக்கு ஜென்ம லக்னமும் அதில் இருக்குது, ஏஎல்பி லக்னம் அவங்க இருக்கும், இது ரெண்டுமே அவங்க பார்க்க முடியும். ஸோ இது லக்னம் சார்ந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இதை நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, வச்சுருக்கீங்க, இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்கல்ல, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ அதெல்லாமே நாங்கள் கிளாஸ் எடுக்கிறது, இப்போ நிறைய வந்து நண்பர் நாம இப்போ இதை பார்த்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, உடனே இந்த வீடியோ பார்த்த உடனே எல்லாருமே நினைக்கிறாங்க, ஜாதகம் பார்க்கணும் இருக்கிறாங்க, நான் மட்டும் பார்த்தா இந்த கூட்டம் பெருங்கூட்டமாக இருக்கு, அதை என்னால் முடியலைன்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க, கன்னியாகுமரிலேருந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க, நீ அவங்கள்ட்ட பாருங்க அந்தந்த ஊரில் அப்படின்னு சொல்லிடுவோம், அவங்கவுங்களும் பக்கத்தில் யார் இருக்கோ அவங்கள்ட்ட நேராக போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா இந்த இதெல்லாம் ஒரே ஆள் எப்படி பார்க்க முடியும், நானே பார்க்கணும் அப்படின்னா நிறைய முடியாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்குனது, என்னுடைய நண்பர்கள் நான் உருவாக்குனதுக்கு காரணமே அதுதான், நான் மட்டும் கிடையாது என்னுடைய நண்பர்களாக பார்க்கணும், அப்போதான் நிறைய பேர் சமாளிக்க முடியும் கூட்டத்தை. இப்போ வந்து சார் இந்த அட்சய லக்ன பத்தாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவலாக எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துட்டு இருக்கு, நிறைய பேர் இதை பற்றி தேட ஆரம்பிச்சிருக்காங்க, இது மூலமாக ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, இதோட அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ நிறைய ஜாதகம் வர்றது திருமணம் பொருத்தம், திருமணம் பார்க்க வர்றாங்க, வயசு 30 ஆகிட்டு, 31 ஆகிட்டு,
அந்த அந்த ஆண் பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ஒரு அந்தந்த வயசில் அந்தந்த நிகழ்வு நடந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை வந்து காலம் கடந்து கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துட்டு, அவங்களுடைய சங்கடம் அவங்களுடைய நிகழ்வோட டெய்லி அங்கே பார்க்குறோம்ல, அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் வந்து சுயம்பர கலா பார்வதி ஹோமம் அப்படிங்கிறது வந்து, சுயம்பர பார்வதி ஹோமம் அப்படிங்கிற நிகழ்வு வந்து ஒவ்வொரு கோவில் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளோடு நாங்கள் வந்து செயல்படுத்துகிறோம். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த யாகத்தில் அட்டன் பண்ணால் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது. இப்போ என்னென்னா ஒருத்தர் யாகம் பண்ண முடியாதுங்க, அவங்க பெரும் செலவு ஆகும் அப்படிங்கிறது. எவ்வளோ சார் செலவு? இல்லை ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஒரு 15-30, 45-50 கூட ஆகும் ஒரு ஆளுக்கு யாகம் பண்ணுறது. அவங்க செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்கவுங்க இதை வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த நிகழ்வு வந்து கலந்து, அதாவது கூட்டு பிரார்த்தனை மாதிரி, கூட்டு பிரார்த்தனை மாதிரி கூட்டி யாகத்தில் கலந்து அப்படிங்கிறது. அந்த இடத்துல வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த வர்றாங்களே ஜோதிடர்கள், எங்கள் அச்ச இலக்கணம் பற்றி ஜோதிட நண்பர்களே இலவசமாக ஜாதகமும் பார்க்குறாங்க. ஓ, அந்த இடத்துல ஏன்னா அவங்களுக்கு வர்றவங்க வந்து எல்லா பலதரப்பட்ட மக்களையும் நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒருதே சார ஒரு மக்கள் மட்டும்தான் நான் பார்க்கணும், எல்லா மக்களையும் நாங்கள் சந்திக்கணும். இது வந்து நான் வந்து ஒரு 2017 இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல் முதல்ல வந்து மருதூர் அப்படிங்கிற ஊரில் வேதாரண்யம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் போட்டிருந்தேன். ரொம்ப ஒரு 200-300 பேர் வருவாங்க அப்படின்னா 990 ஜாதகம் பார்த்தோம் நாங்கள் அன்னைக்கு, 20 பேர் ஜாதகம் பார்த்தோம். அது முதல் நிகழ்வு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து கடைசியாக கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு, ஒரு 660 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது அந்த திருமணம் ஆகாத பெண்களை 130 பேர் கலந்துக்கிட்டாங்க, அதுவே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது திருமலை கேசன் அப்படிங்கிறத ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே வந்து 27 பேருக்கு இப்பயே திருமணம் நடந்து போச்சு. அந்த 120 பேரில் அதுகளுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கோயம்புத்தூரில் அதுமாரி கடைசி இப்போ 2 மாதத்துக்கு கோயம்புத்தூரில் அந்த சுயம்பர பார்வதி ஹோமம் நடத்தினோம், அது நல்ல ரிசல்ட் வந்துருச்சு. ஏன்னா எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியல பொருளாதார சூழ்நிலை, அதை நாங்கள் செஞ்சிடறோம், அதில் வந்து நீங்கள் கலந்துங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அதை செஞ்சோம். சிறப்பு சார், ரொம்ப சிறப்பான பணிகள் செஞ்சிட்ருக்கீங்க, நிறைய விஷயங்கள். அது போலவே இந்த முறை அந்த ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக அக்ஷய லக்ன பத்தாதி அந்த முறை வந்து நிறைய பேர் இப்போ இது பண்ணிகிட்ருக்காங்க. அதன் மூலமாக வந்து நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னீங்க, மகிழ்ச்சி சார். இந்த பணி மட்டும் இல்லாமல் இறைப்பணியும் தொடர்ந்து நீங்கள் செயலாற்றணும், நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கட்டும். நன்றி சார். நல்லது, நன்றி.